கொதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது காதல் மற்றும் காதல் திருமணங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், அதற்கு ஏதாவது நல்ல வழிபாட்டு முறைகள் இருக்கா, அதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம். பொதுவாக காதல் அப்படின்னு சொல்லணுன்னா அதை ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காதல் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்ட முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் தான். அதே போல் ஒருத்தர் காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 12 பாவகங்களில் 1 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகரை குறிக்கக்கூடியது, அந்த 1 அப்படிங்கிறது தான் ஜாதகர். அதே போல் 5 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. மனசில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே 5 இடம் தான். அதே போல் காதல் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அது திருமணத்தில் போய் முடியணும் அப்படின்னா அதற்கு 7 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சம்மந்தப்படணும். அப்போது ஒரு ஜாதகர் காதல் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா 1, 5, 7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பாவகங்களும் கண்டிப்பாக சம்மந்தப்படணும். ஏன் அப்படிங்கிறதுக்கு நம்ம விளக்கம் பார்த்தாச்சு. ஏன்னா 1 இடம் ஜாதகர், 5 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது, 7 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம். 7 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களத்திரஸ்தானத்தோடு 5 இடம் சம்மந்தப்படும் போது மட்டும்தான் இது காதல் அப்படிங்கிறது கல்யாணத்தில் போய் முடியுது. அதனால் 1, 5, 7 அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் மாதிரி தொடர்புடைய ஒரு கோணத்தில் இருந்தால் மட்டுமே அது காதல் அப்படிங்கிறது திருமணத்தில் போய் முடியுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் 1 அதிபதி 5 அல்லது 5 அதிபதி 1 இது மாதிரி தொடர்புடையதாக இருந்தாலும் கூட கட்டாயமாக காதல் திருமணம் அப்படிங்கிறது நடைபெறுது. அதே போல 5 அதிபதி 7 அதிபதியோட தொடர்புடையதாக இருக்கும் பொழுது அல்லது சேர்க்கை ஏற்படும் பொழுது கூட காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறுது. இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது, இது ஏன் திருமணத்தில் போய் முடியறதில்லை, அல்லது திருமணத்தில் போய் முடிந்த காதல் கூட ஏன் நல்லபடியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியல, இல்லை அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துடலாம். இதில் ஒரு ஜாதகருக்கு 5 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 1, 5, 7 சம்மந்தப்படணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவே இந்த 1, 5, 7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பினேஷன் கிரக சேர்க்கையானது நமக்கு 2 இடத்தோடு தொடர்போடு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய பர்மிஷனோடு திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஏன் 2 இடத்தோடு சம்மந்தப்படும் பொழுது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 2 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம். அப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்தோடு தொடர்பு வந்ததுன்னா மட்டும்தான் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய பர்மிஷனோடு நம்மளால் நடத்தி கொள்ள முடியும். அல்லது இந்த 2 பாவகத்தோடு தொடர்பு இல்லை அப்படின்னா அது காதல் திருமணம் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க தான் நடக்குமே தவிர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பர்மிஷனோடு அந்த திருமணம் அப்படிங்கிறது இருக்காது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் 3 பாவகத்தோடு தொடர்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த காதல் ஆத்மார்த்தமான காதலாக இருக்காது. எதையோ ஒரு தேவையை ஏற்படுத்தி தேவையை முன்னிறுத்தி மட்டுமே அந்த காதல் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. அப்போ இந்த 3 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சம்மந்தப்படும் பொழுது நிறைய காதல் வந்து தேவைக்காக தான் நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்துடும். இதனால் பிரிவினை அப்படிங்கிறதும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அல்லது திருமணத்தில் போய் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத இந்த 3 இடங்கிறது ஏற்படுத்திடுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாவகம் 4 இடம். 1, 5, 7 தொடர்பு அல்லது 4 பாவகத்தோடு இந்த 5 இடம் சம்மந்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 4 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த காதல் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும். அல்லது காதல் செய்துட்டு இருக்கும் பொழுது மட்டும் நல்ல முறையில் நடந்துக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் போகிறது, இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த 4 பாவகம். ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதல் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த 4 இடம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் 5 இடம் தான் காதல். அதனால் இந்த 1, 5, 7 அப்படிங்கிறது சம்மந்தப்படுது நம்ம பார்த்திருக்கிறோம். 6 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த பாவகம். இந்த 6 பாவகத்தோடு இந்த 1, 5, 7 தொடர்பு அல்லது 6 பாவகத்தோடு இந்த 5 பாவகம் தொடர்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 6 பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்சிமம் கெடுதலான பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பாவகம். அதாவது வேலை வாய்ப்பை தவிர மீதி எல்லா விஷயங்களுக்கும் இந்த 6 பாவகம் அப்படிங்கிறது நெகட்டிவான பலன்களை மட்டுமே கொடுக்குது. வம்பு, வழக்கு, கடன், நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 பாவகத்தோடு 5 பாவகம் சம்மந்தப்படும் பொழுது இப்போ நம்ம பார்த்த
பாரகத்தும் ஏதோ ஒன்று ஏற்பட்டு அதில் ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தியது. குறிப்பாக காதல் நிலை அப்படின்னு வரும்பொழுது வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இந்த ஆறாம் பாவகம் சம்மந்தப்பட்டது. அதே போல் ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திர பாவகம். இந்த ஏழாம் பாவகத்தோடு ஐந்தாம் பாவகம் தொடர்பு வரும்பொழுது அது கண்டிப்பாக காதல் அப்படிங்கிறது கல்யாணத்தில் போய் முடிஞ்சிருது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது எட்டாம் பாவகம். இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பிரச்சனைகளையும் மறைமுகமான பிரச்சனைகளையும் லாங் டைம் கமிட்மெண்ட்ஸையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அப்போ இந்த ஐந்தாம் அதிபதி எட்டோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதலில் அவமானத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஏற்பட்டுரும். இந்த எட்டாம் பாவகம் தொடர்பு வரும்பொழுது அந்த காதல் கல்யாணத்தில் கூட திடீர்னு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறது, அல்லது காதல் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த திருமணம் முடிஞ்சதுமே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, இது மாதிரியான அமைப்புகள்லாம் கட்டாயமாக இருக்கும். அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை காதல்லையோ அல்லது காதல் சம்மந்தப்பட்ட திருமணத்திலையோ கூட ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த எட்டாம் இடத்திற்கு உண்டு. இது மாதிரியான அமைப்புகள் தான் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம். இந்த ஒன்பதாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஒன்பதாம் இடத்தோடு ஐந்தாம் பாவகம் சம்மந்தப்படும் பொழுது திருமணத்திற்கு பிறகு காதல் நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள், அல்லது குழந்தை பேருக்கு பிறகு காதல் நிலை ஏற்படக்கூடிய அமைப்புகள், இது இரு பாலருக்குமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருது. இது யாருடைய ஜாதகத்தில் இந்த 5-9 காம்பினேஷன் இருக்குதோ, அல்லது கிரக சேர்க்கைகளாக வருதோ, அல்லது இந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படுதோ, அவர்களுக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அவமானம் அப்படிங்கிறதோ அல்லது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ கட்டாயமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பத்தாம் பாவகம். இந்த பத்தாம் பாவகத்தினுடைய தொடர்பு ஐந்தாம் பாவகத்துக்கு ஏற்படும் பொழுது இந்த காதல் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் இந்த பத்தாம் பாவகம் சம்மந்தப்படும் பொழுது கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதே போல் இந்த 11வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது விருப்பப்பட்டு, அதாவது மனசில் ஒரு ஆசையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த ஆசையின் மூல காரணமாக முன்னிலைப்படுத்தி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் காதல் நிலை அப்படிங்கிற ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்துகிட்ருக்கு. அதே போல் 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானத்தோடு காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவகம் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது, 5-12 காம்பினேஷன் ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா, தேவைக்காக அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நடைமுறையில் படிப்பு, வேலைவாய்ப்பு, அடுத்ததாக வரக்கூடியது திருமணம் தான். அப்போ அந்த தேவைக்காக ஒரு பார்ட்னர் வேணும், அதுக்காக திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதோ, அல்லது எந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் போகிறதோ கூட இந்த 12வது இடம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு பாவகத்தோடும் இந்த ஐந்தாம் இடம் தொடர்பு ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான காதல் நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது, அது திருமணத்தில் போய் முடியுதா முடியலையா, இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது, இப்போ நம்ம பார்த்த எல்லா பிரச்சனைகளும் எதனால் ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி ஒரு புரிதல் அப்படிங்கிறதும் தெளிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுடைய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் புதன் காம்பினேஷன் ஏற்படுத்தும் பொழுது கண்டிப்பாக தைரியமாக அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜை பண்ணிக்கிறாங்க. அல்லது செவ்வாய் புதனுடைய பார்வை இருந்தாலும் கூட கலத்திரஸ்தானத்தோடயோ அல்லது ஐந்தாம் இடத்தோடைய பார்வை ஏற்படுத்தும் பொழுது கூட கண்டிப்பாக இது மாதிரி ஒரு நிலையெல்லாம் ஏற்படுத்திடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் திருமணம் ரீதியாகவும் அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் ரீதியாகவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் காதல் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதுல ஏன் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, இந்த ஐந்தாம் பாவகம் அல்லது ஏழாம் பாவகம் 1-5-7 தொடர்போடு அல்லது ஐந்தாம் பாவகத்தோடு ராகு கேதுக்களுடைய தொடர்பு ஏற்படுது அப்படின்னா அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிருதுங்க. இப்போ இந்த காதல் அப்படிங்கிறதும் நார்மலாக திருமணம் அப்படிங்கிறதும் இரு வேறுபட்ட கோணங்கள் அப்படிங்கிறதுனால இதை இணைக்கக்கூடிய அந்த 1-5-7 பாவகங்கள் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறது. அல்லது இரண்டாம் அதிபதியோட தொடர்பு, இரண்டாம் பாவகத்தோட தொடர்பு ஏற்படும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அதை சம்மதிச்சு திருமணம் அப்படிங்கிறத நடத்தி வைக்கிறாங்க. காதல் திருமணம் அப்படிங்கிற இந்த இரண்டுமே இரு வேறுபட்ட கோணங்கள் அப்படிங்கிறதுனால இந்த 1-5-7 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதும், 1-5-7 இரண்டாம் பாவகம் சம்மந்தப்பட்டதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அது காதல் திருமணமாக போயிடுது. அதே போல் புதன் கூட ராகுகேதுக்கள் சேர்ந்திருந்தால் காதலில் பிரிவினை அப்படிங்கிறத ஏற்படுத்திடுது. கலத்திரக்காரகனோடு ராகுகேதுக்கள் சேர்ந்திருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் அது பிரிவினையை ஏற்படுத்திடுது. நிறைய சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளாக இருக்குது. அப்போது சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகரை சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தோடு இணைக்கிறது சிறப்பாக இருக்கும். அல்லது வேறு வழி இல்லாமல் திருமணங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும் பொழுது இது மாதிரியான பாதிப்புகள்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியும். இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கா, அல்லது இதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, காதல் நிலையில் இருக்கும் பொழுது திருமணத்துக்காக நம்ம ஒரு வழிபாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா
முருகன் வள்ளி தெய்வான கூட இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வச்சு வழிபாடு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். அல்லது அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடுகள் எடுத்துகிட்டு வரலாம். பெருமாள் தாயார் கூட இருக்கிற மாதிரியான வழிபாட்டு முறைகளை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பொது வழிபாடாக இருக்கக்கூடியது. அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் உங்களுடைய ஜாதகம் எந்த நிலையில் இருக்குது, என்ன மாதிரியான பாதிப்பில் இருக்குது, அதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, என்ன மாதிரியான வழிபாடுகளை எந்த நாள் கிழமையில் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது எந்த நட்சத்திர திதியை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரியான பிரச்சனைகள் இருந்து உங்களாலையும் வெளிவர முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கூட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.